எப்படியாவது இந்த ஜெயில விட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும். கீழே என்ன நம்ம போட்டோ இருக்க மாதிரி இருக்கு, நம்ம போட்டோவே தான். அச்சோச்சோ, இங்க இருக்க போலீஸ் எல்லாம் நம்மள போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரது? அச்சோச்சோ, வந்துட்டாயா? வந்துட்டா, போலீஸ் மாட்டினா நல்லா. வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். வெல்கம் டு லவ்லி பாஸ், த நியூ கேம் ப்ளே வீடியோ. இன்னைக்கு நம்ம இரு இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ப்ளூ கலர் சட்டை போட்டு ஒரு தடி தானே நின்னா? நீ யாரு? புதுசா வந்திருக்க இந்த ஜெயிலுக்கு? போன டைம் நீ இந்த ஜெயில விட்டு தப்பிச்சனால அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இனிமே நாதா இந்த ஜெயில பாத்துக்க போறேன். முடிஞ்சா இன்னைக்கு தப்பிச்சு போறா. போலீஸ் அக்கா, என்ன பத்தி தெரியாம நீ சவால் விட்டுட்ட. என்னடா அதுக்குள்ள ஜெயில புடிச்சு போட்டாங்க? தெரியாம டெய்லா கூட்டங்க, என்ன ஜெயில விட்டு விட்டுருக்க? என்னது இது? என்னமோ சொல்லுது, என் பொண்ணான கைதியே. ஐயோ, வாய கொடுத்து தானா வந்து ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். ஓகே, இந்த ஜெயில விட்டு நம்ம எஸ்கேப் போய் காட்டுறோம். இங்க போறீங்க ஸ்டிபிடி டாய்லெட். ஆனா அதை கொடுத்தா உண்மையான காசு கேக்குறானுங்க. அட போங்கடா, இங்க பாருங்களே, இவனையே ஜெயிலுக்குள்ள புடிச்சு போட்டுருச்சா? அங்க நின்றுட்டு இருந்தான் போன டைம் நம்மள அடிக்க பயப்புல, இப்ப அவனே ஜெயிலுக்குள்ள இருக்கிறான். இது யாரு பச்சை கலர்ல, அவன் யாரும் தெரியல. இப்ப நம்ம நல்ல ஒரு லாக்அப்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த லாக்அப் விட்டு வெளியே போகணும். அப்புறம் இந்த ஜெயில விட்டு நம்ம வெளியே எஸ்கேப் ஆகணும். போன டைம் நம்ம இப்படி தான் ஜம்ப் பண்ணி மேலே போனோம். யாரவன் குரங்கு கூட மோசமாக எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அட பாவிங்களா, போன டைம் எஸ்கேப் பண்ண மாதிரி இருக்காதா? இந்த டைம் எல்லாமே நியூவாக இருக்கும் போல. ஐயோ, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே, இங்கே ஏதோ இருக்குங்க. இதை தோன்றதுக்கு நமக்கு ஏதாவது தேவைப்படும். இதுனது என்னது? இவனை பிடிச்சி கொடுத்தா 1 கோடி ரூபா காசா? டே, நான் தான்டா அது. போற வழியில நிறைய டாஸ்க் வரும், அதெல்லாம் தாண்டி போகணும். ஆனால் நம்ம ஜம்ப் பண்ணும்போது இது ஆடுதுங்க. கரெக்டாக நம்ம ஜம்ப் பண்ணி போகணும், இல்லைனா லாவாக்குள்ளேயே விழுந்துருவோன்னு சொல்லி வாய்ப்பில்ல. விழுந்துட்டேன். ஒருவேளை இந்த ஜெயில எரிமலைக்கு மேலே கட்டியிருப்பானுங்களோ? கீழே லாவாலாம் இருக்கேடா. எது இருந்தாலும் சரி, இந்த ஜெயில விட்டு நம்ம எஸ்கேப் ஆகி காட்டுறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுக்கலைன்னா லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இங்கே போகிற அந்த போலீஸுக்கு இங்கே எப்படி வந்துச்சு? இங்கடா காணா, இப்படி தான் போச்சா? அது எப்படிங்க இந்த சின்ன கேப்புக்குள்ளே வந்துச்சு? ஆஹா, இங்கேயும் லாபம் இருக்கே. இதுக்கப்புறம் எப்படி போனோம்? இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்கானுங்க, இதை ப்ரெஸ் பண்ணுவோம். என்னடா ஒன்றுமே ஆகலை. இதுக்கப்புறம் வழியே இல்லையா? அதோ வந்துடுச்சுல. ஓகே, இது மேலே ஜம்ப் பண்ணி போகணும் மாட்டுக்கு. இங்கே பாருங்க, பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுருக்கானுங்க. பட் அதில் யார்? மீட் த ஃபேமிலி. ஓ, அந்த போலீஸோட ஃபேமிலியா? ஆனால் அது மூஞ்சலாம் இல்லாதனால ஒழுங்காக தெரியல. ஓகே, அப்படி கீழே ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. ஹெல்ப், டேர்ன் அரவுண்ட். எங்கே திரும்ப சொல்கிறானுங்க? ஹேய், எப்படா போகிறது இதுக்கப்புறம்? அச்சோச்சோ, இதுக்கப்புறம் வழி? ஆ, அங்கே ஒரு பட்டன் இருக்குங்க. ஓகே, இதை ப்ரெஸ் பண்ணா இங்கே போறீங்க. அவன் காதல் மயக்கத்தில் இருக்கான். காதல் வெளியவே வர முடியாது. ஆஹா, நம்ம இந்த லாக்கை போட்டு வெளியே வந்தனால இது நம்மளை இந்த ஜெயிலே போட்டு தரலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க அந்த போலீஸ். அதுகிட்ட மாட்டிக்க கூடாது. அச்சோ, அங்கே சுற்றி இங்கே சுற்றி அதுக்கிட்டே வந்து விழுந்துட்டுனா? அக்கா, போலீஸுக்கா, போலீஸுக்கா, ப்ளீஸ்க்கா, வேணாங்க, நடிக்காதக்கா, விட்டுருக்கா. ஆஹா, பின்னாடியே வந்துட்டு இருக்கு, மாட்டிக்கிட்டேன். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இதுக்கப்புறம் மிஸ் ஆக கூடாது. மிஸ் ஆகுச்சு, நம்மள மிக்சியில போட்டு அரைச்சு மிக்ஸ் பண்ணி குடிச்சு இருந்த லாக்கப்பை விட்டு வெளியே வந்துட்டோம். ஆனா இந்த ஜெயில விட்டு வெளியே போகணும். பின்னாடி அது துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்குது. அதுகிட்ட இருந்து எப்படி இருக்க எங்க? அதுக்கப்புறம் வழி இல்ல, முடிஞ்சோ. எப்படியும் இருந்த பைப் மேல ஜம்ப் பண்ணிட்டேன். இது மேல எல்லாம் அதால ஏறி வர முடியாது, அவ்வளவு பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு. ஓகே, இங்க ஒரு ரூம் இருக்குது, ஓபன் பண்ணி போலாம்னு பார்த்தேன், ஓபன் ஆக மாட்டேங்குது. மாட்டணும்டா,
சுனி கறி புளி விதவிதமாக இருப்பாங்க புளி அந்த ஜெயிலுக்குள்ளே. ஆஹா, இந்த சிசிடிவி கேமராவில் மாட்டாமல் போகணும். இங்கே போயிருங்க, ரெண்டு பேர் நின்று நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. யார் இவனுங்க? ஓ, அந்த லேடி, அதுக்கப்புறம் அது கூட யாரோ பல்க் பெயில்வான் மாதிரி ஒருத்தர் நினைக்கிறான். அந்த கேமராவில் பார்த்து நம்மளை வந்து பிடிக்கிறதுக்கு, கண்ணில் பார்த்தே நம்மளை பிடிச்சிடலாம். ஓகே, இங்கே ஒரு ரூம் இருக்குது, ஓப்பன் பண்ணி உள்ளே போவோம். அங்கே போயிருக்க யார் அது? லேடி போலீஸு சன் பாத் எடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஏதோ ஒரு குழந்தைகிட்ட அடிச்சு பிடிக்கிட்டு வந்துருச்சு. அதை இங்கே ஒரு பட்டன் இருக்கு, ரீசெட். ஆனால் எதுக்குன்னு தெரியலையே. இங்கே ஒருத்தர் நின்று கை கட்டிக்கிட்டு இருக்கான். வணக்கம் தலைவரே. ஓ, ஜெயிலில் வந்து பார்க்க வருவாங்களே கெஸ்ட்லாம், அந்த இடம் போல இது. ஓஹோ, அங்கே ஒருத்தன் ஜம்ப் பண்ணி போகிறோம் பாருங்க. அது மேலே நம்ம ஜம்ப் பண்ணி போகணும் போல. நம்ம இந்த இடத்துல சேரை வச்சு இது மேலே ஒரு ஜம்ப் போட்டு அப்படி மேலே ஏறலாம்னு பார்த்தா அங்கே அடைச்சிருக்கானுங்க. இது ஓப்பன் பண்ணும் மட்டுக்கு. ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுவோம். எப்படி ஓப்பன் பண்ணுறது? தட்டினா ஓப்பன் ஆயிரும்னு நினைக்கிறேன். எஸ், ஓப்பன் ஆயிடுச்சு. அப்படி ஜம்ப் பண்ணி போகலான்னு பார்த்தா நமக்கு ஹைட்டு பத்த மாட்டேங்குது. ஜம்ப் பண்ணுறான். அப்பாவா, எப்படி அந்த பக்கம் வந்து என்னது? கீழே கூர்மையாக எதையோ நட்டு வச்சிருக்கானுங்க. இதில் விழுந்தோம்னா நமக்கு கீழே ஏறி வாய் வழியாக வெளியே வந்துடும். டேபிள் மாதிரி ஒன்று இருக்குது, இதை யூஸ் பண்ணி இங்கேருந்து அப்படி கிராஷ் பண்ணி போயிட வேண்டியதான். இது இந்த இடத்துல போட்டு அப்படியே அந்த சைடு போயிடலாம். இப்போ இன்னொன்று எடுத்துகிட்டு வரணும், அங்கே இருக்குது, பட் அது தேவையில்லை. நம்ம ரோப்ளாக்ஸ்லேயே நிறைய கேமில் பார்த்தாச்சு, இந்த மாதிரி நிறைய இருந்தது. அதனால் நம்ம அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி வந்தாச்சு. ஓகே, அப்படியே ஜம்ப் பண்ணி வெளியே வந்துட்டோம். இது என்ன ரூமு? ஓ, டாய்லெட்டா? இவ்வளோ தான் இவன் போகிறான். சரி, நம்மளும் உள்ளே போய் பார்ப்போம். வெளியே வந்துட்டான் போயிட்டு. ஐயே, உள்ளே போயிட்டு என்னடா பண்ணி வச்சுட்டு வந்துருக்க டாய்லெட்டை? ஓகே, இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ளேயாவது ஏதாவது நம்மளை பார்த்து பயந்து ஓடுது. பாத்ரூமுக்குள்ள உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. எங்க போச்சு தெரியல, மாயமா போயிருச்சு. அதை பார்த்து நம்ம பயப்படுவோம் நினைச்சேன். என்ன பார்த்து அது பயப்படுது? ஓகே, இதை ஓப்பன் பண்ணா. ஆஹா, டாய்லெட் உடைச்சு ஒரு சுரங்க பாதை உருவாக்கி இருக்கானுங்க. இதுவே ஜம்ப் பண்ணி கீழே வந்தாச்சு. இது யாரா? போலீஸ் தாத்தா போலீஸ் ஆயா? இவங்க கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம், ஏன்னா ரெண்டு பேத்துக்கு வயசானதுனால கண்ணு தெரியல. கீழே என்ன பச்சையா இருக்குது. அடடடடா, இது அதுவா? நம்ம டாய்லெட்டு கடியில் வந்தால் என்ன இருக்கும்? அதான் இருக்கும். இதுக்குள்ளே மட்டும் நம்ம விழுந்துடவே கூடாது. இங்கே தான் வச்சு என்னோட ஆடுது. இது நம்ம நின்னோம்னா உடையதாட்டுக்குங்க. ஒவ்வொருங்க உடஞ்சி விழுந்துருச்சு. நல்ல வேலை அதை தாண்டி வந்துட்டேன். இங்கே தான் ஒன்று வச்சுருக்கான். என்னடா, எல்லாமே உடையுது. கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான் போல, பார்த்து தான் போகணும். இது என்ன கீழே போகுது? ஓகே, கீழே போயிட்டு மேலே வருது. இது பிரச்சனை இல்லை. சைட்லாம் பாருங்களேன், பச்சையாக மேலேருந்து ஒன்று ஊற்றுது. அது என்னன்னு கேட்குறீங்களா? மேலேருந்து வர வேஸ்டேஜ் தான் இதெல்லாம். நம்ம அண்டர் கிரவுண்டில் இருக்கோங்க, ரொம்ப மோசமான இடம். இதில் மட்டும் வலிக்கிட்டு விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி வாய உள்ள சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இதுக்கப்புறமாவது கேர்ஃபுல்லாக போகணும் நம்ம. ஓகே, இன்னும் ஒன்றே ஒன்று. எஸ், இதை கிராஷ் பண்ணி வந்துட்டோம். இங்கே ஏதோ ஒரு பட்டன் கொடுத்துருக்கானுங்க. இது எதுக்கு? ஓ, இது மேலே ஜம்ப் பண்ணி போகணும்ல. இங்கே போயிருங்க, முள்ள மன்றி எட்டி பார்க்குறோ, அதுக்கிட்ட மாட்டிக்கக்கூடாது. ஓகே, இப்படி தானே அவன் ஜம்ப் பண்ணி போனான். கேர்ஃபுல்லாக ஜம்ப் பண்ணும், இல்லைனா கீழே விழுந்துருவோம். எஸ், மேலே வந்தாச்சு. இப்போ எப்படி போகிறது? இப்படி போகிறதா, அப்படி போகிறதா? இங்கே ஒரு டோர் ஓப்பனில் இருக்குது, இது வழியாக போகலான்னு பார்த்தேன். ஆனால் சின்ன கேப்பாக இருக்குது, போக முடியல. ஓகே, இது வழியாக ஜம்ப் பண்ணி போவோம். இங்கே தான் போட்டிருக்குது. இது உடைக்கணுமோ? உடைச்சாச்சு. என்னடா சத்தம்? இங்கே பாருங்க, அந்த லேடி போலீஸ் குரட்டை விட்டு தூங்குது. நல்லா குரட்டை விட்டா தூங்குறா. இன்னைக்கு வேலைக்கு ஆப்பு வைக்கிறேன் பார். இங்க இருக்க கைதியெல்லாம் திறந்து விட்டுற வேண்டியதான். ஜெயில விட்டு வெளியே போயாவது நல்ல பையனாயிரு. அஜய்யோ, போறது போறான், நமக்கு ஆப்பு வச்சு விட்டு போயிட்டாங்க. அது தூக்கத்திலிருந்து ஏந்திரிச்சிருச்சு. அங்க ஒருத்தன் இருக்கான், இவனையும் திறந்து விட வேண்டியதான். ஓடிப்போ, ஓடிப்போ, ஓடிப்போ. ஓகே, இங்க இருந்து நம்ம வெளியே போக வேண்டியதான். இன்னும் உடஞ்சு விழுந்துட்டான். இங்க யாரும் இல்ல. அங்க ஒருத்தன் இருக்காங்க, இவனையும் திறந்து விட்டலாம். பாவமா இருக்கு பார்த்தா. வெளியே போடும். அய்யோ, பக்கத்துல வந்துருச்சே, போச்சுடா. நல்லா மாட்டினேன். ஜெயிலுக்குள்ளே இருந்து அவனுங்களை காப்பாற்றிட்டு நான் மாட்டிக்கிட்டேன் அந்த போலீஸ்கிட்ட. இந்த டைம் அவனுங்களும் தப்பிக்கணும், நம்மளும் தப்பிக்கணும். டே, சீக்கிரம் போடா. ஐயோ, மறுபடியும் எழுப்பி விட்டானே. இவனை கம்முனு காப்பாற்றாமே இருந்திருக்கலாம் போல. காப்பாற்றினாதான் நம்ம இங்கேருந்து வெளியே போக முடியும். டே, ஓடி போட, ஓடி போட, ஓடி போடா, சீக்கிரம் போடா. டே, உங்களையெல்லாம் நான் காப்பாற்றுறேன்டா. என்ன யாராவது காப்பாற்றுக்கடா அந்த போலீஸ்கிட்ட இருந்தே. டி, நீயாவது காப்பாற்றிவாடா. தாடி வச்ச பயில்வானே, போய் அட்ரா அட்ரா அடிச்சு காலி பண்ணுறான் அந்த போலீஸை. போடு, வேற மாதிரி அடிச்சு காலி போட்டான். கப்பல இருந்து திறந்து விட்டு சும்மா இல்ல. இந்த போலீஸ் அடிக்க வைக்கிறதுக்கு தான் அடிச்சு அவனுங்களும் தப்பிச்சிட்டானுங்க, நம்மளும் தப்பிக்க போறோம். மண்டையும் ஆலையும் பாரு, கையில தடியை தூக்கிட்டு அடிக்கா வர இங்கேதோ கீ மாதிரி இருக்குங்க. எஸ், நம்ம இங்க இருந்து வெளியே போறதுக்கான கீ அது பாக்கெட்ல இருந்து நம்ம மாட்டைய போட்டாச்சு. இந்த கீ யூஸ் பண்ணி இங்க இருந்து வெளியே போலாம். நம்ம ஜெயில இருந்து நேரம் அண்டர் கிரவுண்டுக்குள்ள வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இப்ப நம்ம வெளியே போயிட்டு இருக்கோம். எப்படி போறதுன்னு தெரியல. இங்க ஒரு ட்ரெயின் இருக்கு, இந்த ட்ரெயின் வழியா நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். ஓகே, உட்காந்தாச்சு. இந்த ட்ரெயின் வழியா தான் இந்த ஜெயிலுக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க போல. அதான் ட்ரெயினில் வச்சுருக்காங்க ஜெயிலுக்குள்ள. ஓகே, இங்கேருந்து போவோம். அந்த ட்ரெயின் எங்கே போகுது? நேரம் நம்ம வீட்டுக்கே கொண்டு போய் விட்டுருமோ? நின்றுச்சு. இது என்ன இடம்டா? இப்படி தான் போகணும்னு போட்டிருக்கு. ஓகே, இது ஓப்பன் பண்ணி உள்ளே போவோம். மறுபடியும் ஜெயிலுக்குள்ளே வந்துட்டுமா? இது யாரா வண்டியில் உட்காந்துட்டு வருது? ஐயோ, நம்ம மேலே விட்டு நசுக்கிறதுக்கு வருதுங்க. இது மேலே ஏறி அப்படி மேலே ஏறிக்க வேண்டியதா? இப்போவா, இப்போ வண்டியை விட்டு நசுக்க பார்க்கலாம். என்ன, இப்போ நம்ம கீழே விழுந்தோம்னா உண்மையிலுமே நம்மளை நசுக்கிறோம். இந்த பைப்பு மேலேருந்து வலி கூட்டு விட்டு கீழே விழுந்துடக்கூடாது. விழுந்தோம், அங்கே பாருங்க, நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்குதுங்க. எஸ், எப்படி அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்தாச்சு? இது எங்கே போகுதுன்னு தெரியல. ஓ, இது ஏசி காற்று போகிற இடம் போல. இந்த ஏசி காற்று ரொம்ப குளிருமே. ஐயோ, நம்மளை ஏசி காற்று தள்ளுது, ஒரேடியாக தள்ளுது. நேரம் கொண்டு போய் எங்கேயே தள்ளி விட்டுற போகுது. என் கண்ட்ரோல் இல்லைங்க, நான் அந்த காத்தோட கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கிறோம். அது நம்மளை தள்ளிட்டு போய்கிட்டே இருக்குன்னு நினச்சா கீழே தள்ளி விட்டுருச்சு.
நம்ம நிஜ டெக்னிக்கை இப்போ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம காற்றோட பவரை யூஸ் பண்ணி காற்றையே கிழிச்சிட்டு வேகமாக போக போகிறோம். காற்றோட ஸ்பீடுக்கே போனோம்னா மட்டும்தான் மேலே இங்கேருந்து வேகமாக போக முடியும். இந்த இடத்துல தானே முன்னே கீழே விழுந்தோம். இந்த டைம் பாருங்கள் ஈஸியாக தாண்டி வந்துட்டேன். ஏன்னா இதோட ட்ரிக்கை நம்ம கண்டுபிடிச்சாச்சு இல்லை. நிஞ்சா டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகுது. எஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி டைலாக்லாம் விட்டுட்டேன். இன்னும் நேரம் போய்கிட்டே இருக்குது. சொலம்புத்தா போச்சா, நமக்கு பின்னாடி வந்தவன் கீழே விழுந்துட்டான், இனி எவ்வளோ தூரம்டா போகணும், அவ்வளோதான் நினைக்கிறீங்க. வந்தாச்சு, தேங்க்யூ நிஞ்சா டெக்னிக். நம்ம நிஞ்சா டெக்னிக்லாம் ஒன்றும் பண்ணல, அந்த காற்றோட ஸ்பீட்லேயே வந்தாச்சு மேலே. இங்கடா கீழே விழுந்துட்டோம். இது என்ன இடம்? ஓ கிச்சனா, அங்கே யாரோ பாருங்க ஐஸ்கிரீம் மலை மாதிரி. ஐயோ ஒரு மலையாக துரத்துறாங்க, பார்த்துங்க இங்கே பாருங்களே, ஒரு ஐஸ்கிரீமா சாப்பிடுது, பர்கர் ஐஸ்கிரீம் சொல்லிட்டு ஒரு மலை சைஸ்ல ஒரு மலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. போச்சு நல்ல மாட்டேன் போறீங்க. வெடிச்சிருச்சா எங்க? ஓவர்லோட் ஆகி வெடிச்சிருச்சு. ஓகே, நமக்கு கிரீன் கலர் கீ கிடைச்சிருச்சு. இந்த ரூமை விட்டு நம்ம வெளியே போக வேண்டியதான். இந்த கிச்சன் ரூம் ஓப்பன் பண்ணி அப்படியே வெளியே போகலாம். திறந்துட்டு சிசி. ஓகே, டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே. இங்கே ஏதோ ஒரு வண்டி மாதிரி வச்சிருக்கானுங்க. ஓ, இதை எடுத்துகிட்டு போகணுமா? சோப்பு டப்பா மாதிரி இருக்கு, இதை போய் காருங்கிறானுங்க. எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாரு. ஹேய், ஹெலிகாப்டர் மாதிரி ரக்கையெல்லாம் வந்துட்டு போகுது. ஓ, டயர் அப்படியே திரும்பிட்டு நம்ம பறக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது போல. பரவாயில்லையே, இது நல்லா இருக்கே. ஓகே, இப்படியே நம்ம இந்த வண்டி எடுத்துகிட்டு அப்படியே அந்த சைடு போயிட வேண்டியதான். போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் நடக்காமல் இருக்கணும். இந்த ரோப்ளக்ஸ் கேமில் இருக்கக்கூடிய பிரச்சனை எஸ்கேப்ஸில், அதாவது ஜெயில் எஸ்கேப்பில், மெயில் பிடிக்குமா இல்லை ஃபீமேல் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் ஒரு வண்டி கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்குது. போகிற வழியில் எங்கேயாவது ஸ்டக்காக நின்று நடந்து போகணும் சொல்லலாம். நம்ம சொல்கிறது முன்னாடி கீழே விழுந்துட்டோம். சரி ஓகே, அதே இடத்துல தான் கொண்டு வந்து விட்ருக்கானுங்க, அதனால் பிரச்சனை இல்லை. இன்னும் எவ்வளோ தூரம் நான் போகணும்? நானும் ரொம்ப நேரமாக வண்டியில் வந்துகிட்டு இருக்கேன், போய்கிட்டே இருக்குமே. வேறு நடுவில் நடுவில் பெரிய பெரிய கேப்லாம் வருது, அந்த கேப்பில் இந்த வண்டியை வச்சு தாவ முடியலடா. இது துணிவுண்டு வண்டியாக இருக்குது. இதுவே கொடுத்தானுங்க, நல்லா பெரிய காராக கொடுத்துருந்தா கூட நம்ம ஈஸியாக அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகலாம். இது போகுது பாருங்க, ஜம்ப் பண்ணுறதே காமெடியாக இருக்குது இந்த காரு. ஓகே, அவ்வளோதான் கார் போயிருச்சு. அப்பாடா, இங்கே இன்னும் ரெண்டு கார் இருக்குது, இதில் எதுவும் எடுக்கலாம். இது எடுக்க முடியல, நம்ம நடந்து தான் போகணும் போல. இதுக்கப்புறம் ஓ, இது மேலே ஜம்ப் பண்ணி போகணுமா? ஓ, இன்னும் இவ்வளோ தூரம் தூக்கி போடுது. ஓகே, அப்படியே ஒன்று ஒன்றா ஜம்ப் பண்ணி போகணும் போல. லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் கீழே விழுந்துருவோம். கரெக்டாக போயிடுறா லவ்லி. எஸ், வந்தாச்சு. யாருக்கிட்ட? லவ்லி பஸ்டா? என்னது இவ்வளோ பெரிய குடி ஆச்சுச்சோ, தெரியாம இதுக்குள்ளே விழுந்துட்டுனே. அது ஒரு ரோபோட்லாம் இருக்குதுங்க, அது பார்க்கறதுக்குள்ள இங்கே கிளம்பிடலாம். ஆனால் அது ஏதோ பாட்டிலுக்குள்ளே மனுஷங்களை போட்டு ஏதோ சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மோசமான இடமா இருக்கும் போலயே. ஏழாமறிவு படத்தில் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரியே இருக்குது. நம்ம இங்கேருந்து வெளியே போயிட வேண்டியதான். டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. பிளேஸ் த ஹெட். யாரோட தலையிடா வைக்கணும்? அந்த ரோபோட்டோட தலையை உடச்சி கொண்டு வந்து வச்சா தான் அந்த டோர் ஓப்பன் ஆகுமா? ஆட பாவீங்களா, அதை எப்படி நான் உடைப்பேன்? சரி ஓகே, அது அங்கே தான் நினைக்கிது. போய் சைலண்டாக உடச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் பார்த்தேன். ஆனால் அது நம்மள லேசர் லைட் வச்சு சாப்பிடுச்சிடும் போலியே, பின்னாடியே திறந்துட்டு வந்துட்டு இருக்குது. ஆஹா, நல்லா மாட்டினேன். இப்போ அதோட தலையை வச்சா தாங்க இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியும். அது பக்கத்தில் போனால் நம்மளை சாப்பிடுச்சிருவோம்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ட்ரம் கிடக்குதுங்க, இது மேலே ஜம்ப் பண்ணி மேலே ஏறிட வேண்டியதான். இப்போ வந்து பிடிச்சிப்பா, ஒன்னால் முடிஞ்சா ஹே ரோபோட், இப்போ வந்து என்ன பிடி பார்க்கலாம். ஓகே, நம்ம இது மேலே ஜம்ப் பண்ணி வந்துட்டுருச்சே. ஓட ஓட ஓட, கதம் கதம். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இந்த ரோபோட் கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறதுன்னு தெரியல. இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னா அந்த ரோபோட்டோட தலை வேணுங்கிறானுங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குங்க, இது மேலே ஏறி நின்றுட்டு அது தலை மேலே குதிச்சோம்னா உடஞ்சிட்டு விழுந்துரும்னு நினைக்கிறேன். நம்ம நினச்சது என்னைக்கு நடந்திருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் உயரமான இடத்துக்கு ஏறிக்கலாங்க. நம்ம அந்த இடத்துல இருந்தால் அந்த ரோபோட் நம்மளை பிடிச்சிருது. இருந்து அதோட மண்டையில் குதிச்சோம்னா ரோபோட்டோட மண்டை தனியாக வந்துடும் நினச்சேன். அப்படிலாம் வர மாட்டேங்குது. ஓகே, இங்கே ஒரு சின்ன ரூட் கொடுத்துருக்கானுங்க, இது வழியே போய் பார்ப்போம். ஏ, இங்கே தான் வச்சுருக்கானுங்க, பக்கெட் மாதிரி இருக்குது. பக்கெட்டே தான் இது எதுக்கு கொடுத்துருக்கானுங்க? ஓ, புரிஞ்சிருச்சுங்க. இந்த தண்ணி அந்த ரோபோட் மேலே ஊற்றணும்னு நினைக்கிறேன். கீழே கரெக்டாக இருக்குது, இதுதான் கரெக்டான டைம். அந்த ரோபோட் மண்டை மேலேயே இந்த தண்ணியை ஊற்றிட வேண்டியதான். வச்சுக்கோ. என்ன ரோபோட், கதை முடிஞ்சிச்சா? இந்த ரோபோட் மேலே தண்ணி போட்டனால கரண்ட் ஷாக் ஆகி அதோட மண்டை மட்டும் தனியாக வந்துருச்சு. ஓகே, நமக்கு எப்படியும் அந்த மண்டை கிடச்சிச்சு. இது இருந்தால் தான் இங்கேருந்து நம்ம வெளியே போக முடியும். இந்த மண்டை இந்த இடத்துல வச்சிடலாம். டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஐயோ கீழே போகிறங்களே, எத்தனை ரோபோட் இருக்குது. உளுந்தோ அவ்வளோதான், ஒன்றுகிட்டருந்து எஸ்கேப் போய் வரத்துக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. இங்கே ஆயிரக்கணக்கில் இருக்கும் போலியே. கீழே ஏதோ வெண்டிங் மிஷின் மாதிரி ஒன்று இருக்குது. என்ன அதை ஏதோ எடுத்து வாயில் ஊற்றிக்கிட்டான். ட்ரிங்க் கோலா வாட்டர். ஓ, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காடுங்க, அதை தான் குடிச்சிருக்கோம். அது குடிச்சதும் பாருங்களே, நம்ம எவ்வளோ வேகமாக போகிறோம். அடே கப்பா, இந்த மாதிரி பவர் மட்டும் எங்கள் ஊரில் ஏதாவது இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும்டா. ஓகே, கீழே பாருங்க,
நான் கூட ஆயிரம் கணக்கில் தான் அந்த ரோபோட் இருக்கும்னு நினைச்சேன். லட்சக்கணக்கில் இருக்கும் போல கீழே ரோபோட்டு. எத்தனை ரோபோட் இருக்கு போறீங்க கீழே? தெரியாமல் ஸ்லிப் ஆகி கீழே மட்டும் விழுந்தோம். எல்லா ரோபோட்டும் ஒன்னா சேர்ந்து நம்ம கை காலை அக்கக்கா பிரிச்சு போட்டுருங்க. இது என்ன இடம்? ஹெல்ப்னு போட்டிருக்கு. இது என்னதுடா எங்க அப்பா? அந்த லேடி போலீஸ் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு கையை வச்சு ஆடிட்டு இருக்கணும். அந்த பா, நம்ம அந்த பக்கம் போனோம்னா அது கையை வச்சே நம்மளை நசுக்கிடும். என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு பீரங்கி இருக்குது, பட் அதை வச்சு சுடலாம் முடியல. இருங்க, ஆனால் இந்த சீன் என்ன ஏதோ ஒரு கேமில் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். கரெக்டாக தெரில எதுன்னு. இங்கே ஒரு ரூம் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த பக்கமும் முட்டு சவுறு தான் இருக்குது, இதை தாண்டி போக முடியாது புலி. ஆ, மேலே ஒரு வழி இருக்குங்க, அங்கே போகணும் மாட்டுக்கு. ஓகே, அப்படி ஜம்ப் பண்ணி மேலே ஏறலாம்னு பார்த்தா கண்டிப்பாக ஹைட்டு பத்தாது. நம்மளாம் எவ்வளோ பெரிய முளைக்காரங்க, இதெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சு அப்படி ஜம்ப் பண்ணி ஏறிட வேண்டியதான். இது ஒன்று வச்சுட்டு இந்த சின்னது எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இருங்க, இது மேலே ஜம்ப் பண்ணி இது இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி அப்படியே மேலே ஜம்ப் பண்ணி ஏறிக்கலாம். எஸ், மேலே வந்தாச்சு. ஆனால் இதுக்கப்புறம் வழி இல்லை. எங்கடா செவுறு வச்சிட்டிங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தடா. இந்த பக்கம் ஏதாவது ரூட் இருக்கா? இது நம்ம வந்த வழியாச்சே. ஆஹா, தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேனே. இதுக்கப்புறம் வழியே இல்லைங்க. ஓ, மேலே ஜம்ப் பண்ணி போகணுமா? இதை பார்க்கவே இல்லையே நம்ம. இங்கே ஏதோ ஒரு ரவுண்டாக பால் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்கானுங்க, என்னன்னு தெரியல. ஓகே, அதை எடுத்துகிட்டு அப்படி இதை உடச்சிட்டு கீழே இறங்கிட வேண்டியதான். நம்ம ஜம்பிஸ்தானோ எங்கே இருக்கோம்? வந்த இடத்துக்கே திரும்பி வந்துட்டோமா? ஓ, மேலே நம்ம கிரவுண்டாக ஒன்று எடுத்தோம்ல, அது பீரங்கி குண்டு போலிங்க. ஓகே, இதில் நம்ம பீரங்கி குண்டு போட்டாச்சு, அது நேராக போய் அது கண்ணில் குத்திடுச்சு. அது போய் நான் இரு 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 இந்த சீன்லாம் நான் ஆல்ரெடி வேறு ஏதோ ஒரு கேமில் ப்ளே பண்ணியிருக்கேன். நம்ம ப்ளே பண்ணி வீடியோ கூட போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன கேம்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை. உங்களுக்கு அந்த கேம் பேர் தெரிஞ்சுன்னா கமெண்டை சொல்லுவேன். ஏன்னா நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? டேர்ன் பேக், பின்னாடி என்ன பார்க்கறது? இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்கானுங்க, இதை கொடுத்து பார்ப்போம். இங்கேருந்து கரண்ட் போகுதுங்க அந்த பட்டன் கொடுத்ததும். அதேமாதிரி அங்கே ஒரு ஒயர் போகுது, நேராக மேலே ஒரு பட்டன் இருக்குது. எஸ், அதை போய் ப்ரெஸ் பண்ணும் போல நம்ம. ஓகே, நம்ம மேலே போய் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு வருவோம். நம்ம ஜெயிலை விட்டே வெளியே வந்துட்டோம், ஆனால் வேறு ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது பாருங்க. ஓகே, இங்கே ஒரு பட்டன் இருக்குது, ப்ரெஸ் பண்ணியாச்சு. எஸ், அங்கே இருக்க நடுவில் இருக்க டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கேருந்து நேராக அங்கே ஜம்ப்லான்னு பார்த்தேன், எனக்கு கீழே விழுந்துருவேன். அதனால் எப்படி வந்தோமோ அதே மாதிரி நம்ம இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதான். இந்த இடத்துக்கு பாய் பாய் சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். இது என்னதுரா, பாய் ஸ்லைடு கேர்ள் ஸ்லைடு? இதில் ரெண்டு இருக்குது. நம்ம பாய்ங்கிறனால பாய் ஸ்லைடிலே போகலாம். என்னால் போக முடியல. ஓ, இது ப்ரெஸ் பண்ணுமா? ஓகே, கொடுத்தாச்சு. நேரம் அது முன்னாடி கம்பி போட்டானுங்க போச்சு. தப்பான ரூட்டு போல பாய் ஸ்லைடு. அப்போ கேள்ந்து தான் போகணும், ஏன்னா இது நம்ம கேள் போலீஸ் கேம் தானே விளையாடுறோம். அதனால தான் இதை கரெக்டாக கொடுத்துருக்கானுங்க. ஓகே, நம்ம கரெக்டாக வந்தாச்சு. இது என்ன இடம்? குழந்தைங்க விளையாடுற இடம் போல. அங்கே போருங்க, அந்த போலீஸ் கேலோட குழந்தைங்களாட்டுக்கு. அப்போ இது குழந்தைங்க இல்லை, குட்டிச்சாத்தான். இது எங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும் நம்ம. இங்கே ஒரு டோர் இருக்குது, ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா ஃபைண்ட் த பட்டன், பட்டனை கண்டுபிடிக்கணுமா? அப்போ தான் இந்த டோர் ஓப்பன் ஆகும் போல. எங்கே வச்சுருப்பானுங்க? ஒருவேளை எங்கே இருக்குமோ? இங்கே இல்லை. ஒருவேளை இவன் டிக்கு பின்னாடி எதுவும் வச்சிருப்பாங்களோ? டே, டைபர் போட்டவனே, டைபர் போட்டவன் அவன் வேலையை காமிச்சிட்டான். அவனை நம்பி பின்னாடி போனனே, அந்த பட்டனை எங்கடா வச்சிருக்கீங்க? இந்த பாப்பா பின்னாடி இங்கேயும் இல்லை. இதோ இருக்கு பாருங்க, எங்க கொண்டு வந்து மறைச்சு வச்சிருக்கானுங்க பாருங்க. யாருக்கிட்ட? லவ்லி பாஸா? கொக்கா கண்டுபிடிச்சோம்ல, கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு, அதனாலதான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். கஷ்டமான இடத்துல வச்சிருந்தானுங்கன்னா கண்டே பிடிச்சிருக்க மாட்டேன். ஆஹா, இங்கேயும் கீழே முள்ளு நட்டு வச்சுருக்கானுங்களே. இதில் விழுந்தோம்னா நம்ம கை கால் இதில் வேறு போகிற வழியில் அந்த ஒரு சில இடத்துல அந்த இரும்புலாம் வந்து திருப்பிடிச்சு போன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது மேலே காலை வச்சா டக்குனு உடஞ்சி விழுந்துருது. இதோ பார்த்தீங்களா, பின்னாடி உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. அதனால் சேஃபாக தான் போகணும். ஓகே, இதுக்கப்புறம் எப்புறம் போகிறது? இப்போ இங்கே சின்ன ரூட் இருக்குது, வெளியே போகலாம். இங்கே டோர் இருக்குது, ஓப்பன் பண்ணுவோம். திறந்துடுச்சுசே. ஓகே, திறந்தாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வழி இல்லை. ஓ, மேலே ஜம்ப் பண்ணி போகணுமா? அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போயிட வேண்டியதான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஜிம்முக்குள்ள வந்துட்டோம் போலயே. பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்கான் இவன். அந்த டிராயிங்ல இருந்து வந்தானே, அடாடாடாடா இவ்வளவு பெருசு இருக்கான் இவன். அசுகினாவே நம்ம சட்னி ஆயிருவோம். ஒரு ஓடுற ஓடுறா, இங்க ஒரு பட்டன் இருக்கு. ஓகே, இதை கொடுத்தாச்சு. அப்பாடா, எப்படியும் லிப்ட்ல ஏறி தப்பிச்சாச்சு நம்ம. ஓகே, இந்த லிப்ட் நேரா கீழே தான் போய்கிட்டு இருக்கு. கீழே ஏதோ பிங்க் கலர்ல இருக்கு. என்னதுடா டூ டேய் 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 ஐயோ, அங்க தப்பிச்சு இங்க வந்து மாட்டிக்கிட்டனே. போச்சுடா, நாங்கள் வந்த லிஃப்ட்டும் போச்சா? லிஃப்ட் உள்ளே நேராக கீழே போய் எஸ்கேப் ஆகலாம்னு நினச்சேன். லிஃப்ட்டை உடச்சிட்டு போயிருச்சுங்க. ஆனால் இந்த சீனை கூட நம்ம ஆல்ரெடி வேறு ஏதோ ஒரு கேமில் விளையாண்டுருக்குமே. ஒருவேளை எனக்கு மட்டும்தான் அப்படி ஃபீல் ஆகுதா, இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இங்கே ஏதோ ஒரு மண் தோன்றதை வச்சிருக்கானுங்க. அப்படியே மண்ணை தோண்டி இந்த சைடு இருந்து அந்த சைடு போகலாம். கலர் கலராக இருக்குது எங்கள் மண். இவன் யார்? ராஹா, சிப்பாயி காவலன் வரான். இது பொண்ணாச்சே, காதலி வரா. ஐயோ, காதல் என்னடா சொல்லுவாங்க. சரி விடுங்க, சிப்பாயி வருது, துரத்திட்டு வருது. இங்கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுது? இந்த படிக்கட்டு வழியே மேலே ஏறிடலாம். என்ன சத்தம் மட்டும் தான் கேட்குது, ஆளக்கானா? ஓ, அதால இவ்வளோ பெரிய படிக்கட்டுலாம் ஏறி வர முடியாது போல. அதுக்கு தான் கொஞ்சமாக சாப்பிடணும். ஆ, இங்கே ஒரு டோர் இருக்குங்க, ப்ளூ கலர் கீ வேணும் போல. இதை ஓப்பன் பண்ணேன், அதை எங்கே வச்சுருப்பானுங்க தெரியல. ஆ, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி வைப்போம். இதுக்குள்ளே வச்சுருப்பானுங்களா? ஓப்பன், நான் திறக்க முடியல.
அது நடுவில் கிளிக் பண்ணால் தான் திறக்க முடியுது. பட் அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இந்த பாக்ஸெலாம் ஓப்பனே பண்ண முடியல, இந்த பக்கம் இதையும் ஓப்பன் பண்ண முடியல. ஆனால் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குங்க, இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எஸ், உள்ளே ப்ளூ கலர் கீ வச்சிருக்கானுங்க, ஈஸியாக கிடச்சிருச்சு இது. ஓகே, இதை யூஸ் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணிட வேண்டிதான். நம்ம இந்த கேமுக்குள்ளே பாருங்களேன், டைம் ட்ராவல்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு ஜெயிலுக்குள்ளே தான் இருந்தோம், இப்போ ஆதிகாலத்து ஜெயிலுக்குள்ளே வந்துட்டோம். இது என்ன இடம்டா, ரொம்ப மோசமான இடமா இருக்கும் போலியே. ஓகே, அப்படி ஜம்ப் பண்ணி போவோம். இந்த பாறையெல்லாம் வேறு உடையுது. எஸ், இதை தாண்டி வந்தாச்சு. ஆனால் இது கொஞ்சம் மோசமான இடமா இருக்குங்க, எங்கே பார்த்தாலும் மண்டை ஓடு பேய் அது இதுன்னு போட்டு வச்சிருக்காங்க. கீழே மட்டும் விழுந்துடக்கூடாது, டோன்ட் கோ, இந்த வழியில் போகக்கூடாதுன்னு போட்டிருக்கான். ஆனால் இந்த ஒரு வழி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், சுற்றி மண்டை ஓடாக கிடக்குது, எலும்பு கூடு. ஏன்னா எலும்பு கூடலாம் எழுந்திரிச்சு அடிக்குது, அதுவும் போலீஸ் கேப் போட்டிருக்குது. பல வருஷம் இருக்கும், ஆனா இந்த எலும்பு கூடுங்கலாம் பாருங்களேன், கலர் கலர் தொப்பி மண்டையில மாட்டிக்கிட்டு நானும் போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதே மாதிரி ஆர்மியில நம்ம நாட்டுல இருந்தாங்கன்னா போதும், நம்ம நாட்டை யாராலையும் அசைக்க முடியாது. இடத்த பார்த்தா ஏதோ ஒரு நரகம் மாதிரி இருக்கு, அவ்வளவு மோசமா இருக்கு. எலும்பு கூடு பேய் அது இதுன்னு இருக்குது. ஓகே, இங்கே தான் ஒன்று வச்சுருக்கானுங்க. ஓ, இது மேலே உட்காந்து நம்ம சவாரி போகணுமா? ஓகே, உட்காந்தாச்சு. ஓஹூ, ட்ரெயின் சவாரி மாதிரி இப்போ இது வேறு லெவலில் போக போகுது. வீலிங்லாம் பண்ணுதுங்க, என்னடா பிரேக் போட்டு நின்றுச்சே. போகலாம் போகலாம் போகலாம், வேகமாக போகலாம். ஆனால் ட்ராக்கை விட்டு தள்ளி போகுதே, கமந்துருச்சுடா. அஜ்ஜோ, கேம் கிளிச் ஆயிடுச்சோ, என்ன இப்படி கமந்துருச்சு. எப்படியாவது அந்த எண்டுக்கு போனால் தானே இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ அடா, நேரம் வந்துருச்சு. பாதாள கொகைக்குள்ளெல்லாம் பூந்து கடந்த காலம் எதிர்காலம்னு சொல்லிட்டு எல்லா காலமும் தாண்டி ஜெயிலை விட்டு தாண்டி வந்தாச்சு. ஆனால் இதுக்கப்புறம் எப்படி போகிறது? என்ன, கல் விழுந்துருச்சு, வந்த வழியில் திரும்பி போக முடியாது போலியே. மேலேருந்து கல் விழுந்து அந்த கேப்பை அடைச்சிருச்சு. அங்கே எதோ, ஓ, இது மேலே ஜம்ப் பண்ணி போகணும் போல. அங்கே எதோ இருக்கே, கயிறுக்கு போட்டு கட்டி வச்சுருக்கானுங்க, என்னவா இருக்கும். இருங்க, அது மேலே ஏறி பார்ப்போம். ஏற முடியல, சரி ஓகே, ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போ. ஓ, டாக்கா, அதுவும் போலீஸ் டாக்குங்க. ஐயோ, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையா, பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருக்குது. ஐயோ, அப்பா தப்பிச்சாச்சு, குட்டினாயே இது இருந்து தப்பிச்சா மறுபடியும் முரட்டுனாயே. ஐயோ, மறுபடியும் குட்டினாயி இருக்குது அந்த பக்கம், எப்படி அங்கிருந்து நான் போடுவேன், பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்குது. காப்பாத்துங்க, பின்னாடி நாய் துரத்துது என்ன, காப்பாத்துங்க. போச்சு, என்ன கேட்டீங்களா, யார கடிக்கும் தெரியாம இப்படி கடிச்சு விட்டு அரக்க பறக்க அனாமத்தா செத்து கிடக்கிறீல பக்கியலா. ஆஹா, இங்க ஒரு கார் இருக்கு, ஆனா இதுவும் சோப்புட்ட பாக்காரு மாதிரி இருக்குமோ. அடாடாடாடா, சூப்பர் காரு, ஆனா இதுவும் அதே மாதிரி நம்ம ஜம்ப் பண்ணும்போது டயரை பெப்பரப்பான்னு பிரிஞ்சுட்டு போயிடுச்சு. ஓகே, அப்படி ஜம்ப் அப்படியே அங்கப்பா, இவ்வளவு பெரிய குழியா, இவ்வளவு பெரிய குழி வச்சிருந்தா எப்படி அந்த காரை வச்சு நான் தாண்டி போவேன். ஆஹா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போலங்க. இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய குழி, இதுல இருந்து என்னது பூஸ்ட் ஜி. ஓ, ஜி கொடுத்தா வேகமாக போகுமா, இங்கே போயிருங்க, சூப்பர் பவர்லாம் இருக்குது இந்த காருக்கு, வேறு லெவல். இது தெரியாமல் போச்சு எவ்வளோ நேரம், இது தெரிஞ்சிருந்தா நதிக்கு நம்ம ஃபினிஷ் லைனுக்கே போயிருப்போம். ஓகே, பூஸ்ட்டை கொடுத்து அப்படியே வேகமாக போக வேண்டியதான். ஆ, லஜக்கு, ஆ லஜக்கு, எஸ் அதை கிராஷ் பண்ணி வந்துட்டோம். அங்கே தூரத்தில் யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், அந்த போலீஸ் தான் அழுதுகிட்டு இருக்குது, அந்த லேடி போலீஸ். ஏன் அழுகுது, என்ன அது சவுண்டு, இட்ஸ் எ ட்ராப். ஐயோ, தெரியாமல் இதோட வலையில் வந்து மாட்டிக்கிட்டேன் போலியே நான், அது அழுது ஏமாதிரி நம்மளை பிடிச்சிருச்சு. என்னது இது, ஏதோ மிஷின்லாம் வந்திருக்கு. ஓ, இப்போ நம்ம ரோபோட் மூலியமாக அதை சண்டை போட போகிறோம்னு நினைக்கிறேன், அதுவும் ரோபோட்டில் தான் வருது. இருங்க, இதை அடிச்சு இன்னைக்கு காலி பண்ணுறேன் பாரு, என்னை பார்க்க நேரம் துரத்துனா இன்னைக்கு ஒரே அடியில் சாச்சிருச்சே நம்மளை. இதான் லாஸ்ட் சான்ஸ், கரெக்டாக பேசுங்க. சும்மாவே நம்மளை அதால் அடிக்க முடியாது, அது வேறு இப்போ ரோபோட்டாக மாறிடுச்சு, எப்படி அடிக்கிறதுனே தெரியலையே. இப்போ அதையும் நம்ம அடிக்கணும், அதை அடிக்கும் போது அதுக்கிட்டேருந்து நம்ம எஸ்கேப்பும் ஆகணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஓகே, இப்படி நம்ம ரன்னிங்கில் ஓடிக்கிட்டே இருப்போம், அது நம்மளை பின்னாடி துரத்திட்டு வரும்ல, இந்த ரோபோட்டை பின்னாடி ஹேண்ட்லேருந்து அடிப்போம். எஸ் பாதி போகிற குறைச்சிட்டேன், இன்னும் கொஞ்சந்தான், இன்னும் 4 அடி அடித்தா அது கதை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், அது கைக்காலெலாம் உடச்சிட வேண்டிதான். போ, யாருக்கிட்ட லவ்லி பாஸ் பறந்து போயிட்டியா, இனிமே பிரச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி அது யாருன்னு பார்த்துட்டு பிரச்சனை பண்ணு, சரியா? ஓகே, என்னோட டோர் ஓப்பன் ஆகலை, இந்த பக்கம் ஒரு டோர் இருக்குது. ஓகே, எப்படியோ அந்த ஜெயிலை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். ஆனால் இந்த இடத்துல இருந்தோம்னா கண்டிப்பாக திரும்பி வந்து நம்மளை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவானுங்க. இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும், இங்கே ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது, இதை எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பிட வேண்டியதான். ஹெலிகாப்டர் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் போல. இங்கே போயிருங்க, ஜெயிலை தாண்டி இந்த பக்கம் எல்லாம் ஒரே காடாக இருக்குது, இந்த காட்டை தாண்டி தான் போகணும் நம்ம, அப்போ தான் இந்த கேமை கம்ப்ளீட் பண்ண முடியமாட்டுக்கு. நான் கண்ட்ரோல் பண்ணல, அதுவாக கூட்டிகிட்டு போகுது ஹெலிகாப்டர் நம்ம.
ஃபைனலி அந்த மோசமான ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகி வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் கொடுக்காதவங்க லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்போ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஹாரர் கேம், ஃபன்னி கேம்ஸ் சொல்லிட்டு ஏகப்பட்டது நம்ம சேனல்ல வரும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோ வந்து சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாஸ், லவ்லி பாஸ்.